ஹலோ கைஸ், இது வந்து விஇடி ஃபில் பம்போட செகண்ட் பார்ட் வீடியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நார்மல் இன்ஜின்ஸில் யூஸ் பண்ணுற ஃபியூல் பம்பில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த டிஸ்அட்வான்டேஜை இந்த விஇடி ஃபியூல் பம்ப் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணி எப்படி வந்து சரிப்படுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ நம்ம வந்து எதுக்கு நம்ம விஐடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ முன்னாடி வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அட் லோ லோட்ஸில் நமக்கு லோடு வந்து கம்மியாகிறப்போ, என்ஜின் ஆக்ட் ஆகிற லோடு வந்து கம்மியாகிறப்போ நம்மளுடைய மேக்ஸிமம் பி மேக்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ அதனால் பி மேக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ பி மேக்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் வந்துட்டு அதிகமாகும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இந்த தெர்மல் எஃபிஷியன்சி அண்ட் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ, இது ரெண்டு பொறுத்து தான் நமக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ தெர்மல் எஃபிஷியன்சி கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் அதிகமாகும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ அதிகமாச்சு அப்படின்னாலும், ஸோ எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ கம்மியானாலுமே நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகும். அப்போது என்னுடைய என்ஜினோட ஸ்பெசிஃபிக் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷனை நான் வந்து கம்மியாகல, கம்மி லெவலில் நான் கம்மி பண்ணணும், இந்த எஸ்எஃப்ஓசியை நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, தெர்மல் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தணும், அதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ நான் அதிகப்படுத்தணும். ஸோ இது ரெண்டையும் எப்படி அதிகப்படுத்தலாம், இந்த பி மேக்ஸை அதிகப்படுத்துகிற மூலியமாக, அட் லோ லோட்ஸில் பி மேக்ஸை நான் வந்து அதிகப்படுத்துகிற மூலியமாக இந்த ரெண்டையும் நான் வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ இதை அதிகப்படுத்தினேன் அப்படின்னா எனக்குடைய ஸ்பெசிஃபிக் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ ஓகேவா, ஸோ வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் போன வழியே பார்த்தீங்கன்னா அப்படி தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் அ ஃபியூல் வந்து பிஃபோர் டிடிஸில், ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த ஃபியூல் வந்து பிஃபோர் டிடிஸில் இன்ஜெக்ட் ஆச்சுன்னா அப்படின்னா நமக்கு நாக்கிங் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஃபியூல் வந்து ஆஃப்டர் டிடிஸில் இன்ஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இன்ஜெக்ஷன் இக்னிஷன் வந்து டிலே ஆகும். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமே வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வேரியபிள் பிகினிங் அண்ட் வேரியபிள் எண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன். ஸோ நம்ம போன வீடியோவில் எதை பார்த்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, அப்புறம் போனவே ரெண்டு விதமான பம்ப் பார்த்துருப்போம். ஸோ வந்து வேரியபிள் பிகினிங் கான்ஸ்டன்ட் என் டைப்பு, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் பிகினிங் வேரியபிள் என் டைப்பு. ஸோ இந்த ரெண்டுலேயுமே நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறது, நம்ம வேரியபிளே நம்ம வந்து இந்த விஐடி ஃபில் பம்பில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வேரி பிகினிங்கையும் நம்ம வேரி பண்ணுறோம், அதே மாதிரி எண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன் நம்ம வந்து வேரி பண்ணுறோம். ஸோ ஓகேவா, ஸோ பிகினிங்கையும் நம்ம வந்து வேரி பண்ணுறோம், எண்ட் ஆஃப் இதையும் எண்ட் ஆஃப் ஃபில் பம்ப் எண்ட் ஆஃப் டெலிவரியும் நம்ம வந்து வேரி பண்ணுறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இது இப்படி வேரி பண்ணுறனால நமக்கு எப்படி நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் எப்படி கம்மியாகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 100% ஆஃப் லோட், இது வந்து 75%, ஸோ இது வந்து 45%, இது வந்து 25% ஆஃப் லோட். ஸோ 100% ஆஃப் லோடில் எனக்கு வந்து காமன் தான், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளஞ்சர், இது வந்து பிளஞ்சர், ஓகேவா, பிளஞ்சர் ஸ்ட்ரோக் வந்து எனக்கு நமக்கு நார்மலாக பார்த்த மாதிரி தான், நமக்கு 100%ல் நமக்கு வந்து பிமேக்ஸ் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நமக்கு எப்போ நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னா, லோடு வந்து கம்மியாக இருப்போம் தான் நமக்கு இது பிமேக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இப்போ 75%லேயே நமக்கு பிமேக்ஸை வந்து அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம இந்த எஸ்எஃப்ஓசி அப்படிங்கிறத நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இங்கே இந்த டயகிராம் பார்க்கலாம். அட் 75% ஆஃப் லோடில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஜெக்ஷன் டைமிங்கை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு நார்மலாக 100%ல் இருக்கப்போ எனக்கு இன்ஜெக்ட் ஆகுது, எனக்கு 80 டிகிரி தான் எனக்கு இன்ஜெக்ட் ஆகுது. ஸோ எண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு 20 டிகிரி. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டுமே நான் வேரி பண்ணலாம், எனக்கு பிகினிங்கே வேரி பண்ணலாம், அதே மாதிரி எண்ட் ஆஃப் டெலிவரியும் நான் வந்து வேரி பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து பிகினிங்கை வந்து வேரி பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு 23 டிகிரியில் எனக்கு வந்து 80 டிகிரியில் வந்து 100% கிடைக்கக்கூடியது, எனக்கு 23 டிகிரியிலே எனக்கு வந்து இன்ஜெக்ட் ஃபியூல் வந்து இன்ஜெக்ட் ஆகிடுது, அதே மாதிரி 50 டிகிரியில் எனக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் எனக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து இதனுடைய இன்ஜெக்ஷன் பீரியட் நம்ம கண்டுபிடிக்குமா, ஸோ 23 டிகிரி ப்ளஸ் வந்து 50 டிகிரி நமக்கு என்ன கிடைக்கும், 38 டிகிரி கிடைக்குமா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 63 மில்லி செகண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ 38 டிகிரி டிவைட் பை 360 டிகிரி இன்டூ 60 டிவைட் பை ஆர்பிஎம், ஓகேவா. ஸோ இதான் வந்து இன்ஜெக்ஷன் பீரியடோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம பண்ண இதில் டிவைட் பண்ணோம்னா 0.105 இன்டூ 0.6 கிடைக்குது. ஸோ என்ன மல்டிபிள் அப்படின்னா நமக்கு 63 மில்லி செகண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ 75 லோடு வந்து 75%ல் இருக்கப்போ நமக்கு 55 மில்லி செகண்ட்ஸ் தான் கிடச்சிச்சு, ஓகேவா. ஸோ நம்ம ஒரு இதை மட்டும் வேரி பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே ரெண்டுமே வேரி பண்ணுறப்ப நமக்கு 63 மில்லி செகண்ட்ஸ் டைம் பீரியட் கிடைக்குது. ஸோ இது வந்து நமக்கு டைம் பீரியட் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, ஓகேவா. இப்போது நமக்கு வந்து
கிராங் ஆங்கிள் 23 degrees இருக்கப்போ 23 degrees எனக்கு வந்து இன்ஜெக்ட் ஆகுது. ஸோ ஆனால் எனக்கு டைம் இன்ஜெக்ஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 33 milliseconds இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து நமக்கு இப்போது இன்ஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இது வந்து 63 milliseconds இருக்கனால நமக்கு வந்து எனப் டைம் கிடைக்கும். ஸோ இந்த ஏரும் இந்த ஃபியூலும் இந்த ஏரும் இந்த ஃபியூலும் மிக்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு எனப் டைம் கிடைக்கும். ஸோ ஓகேவா? ஸோ ஆனால் நம்ம வந்து ஃபியூல் பம்ப் நார்மல் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணுறதுல வந்து 55 milliseconds தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து ஏரும் ஃபியூல் மிக்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு எனப் டைம் கிடைக்கல. ஆனால் இங்கே வந்து 63 milliseconds கிடைக்கிறனால நமக்கு இங்கே இன்ஜெக்ட் ஆகிற ஃபியூலும் இங்கே உள்ள ஏரும் மிக்ஸிங் டைம் வந்து நமக்கு அதிகமாகும். ஸோ இதனால் என்ன ஆகும் நமக்கு வந்து, அது மட்டும் இல்லாமல் இந்த நமக்கு வந்து அட்வான்ஸாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறனால, ஓகேவா, அட்வான்ஸாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறனால இதனுடைய பிஸ்டனோட ஸ்ட்ரோக் லென்த் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதனால் இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ நமக்கு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, ஆட்டோமைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு எனஃபாக நமக்கு பெட்டராகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து ஏரும் ஃபியூல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா. ஸோ வந்து இப்போ வந்து டிடிசிக்கு வரும். ஸோ டிடிசி வரப்போ ப்ரெஷர் மேக்ஸிமம் ப்ரெஷர் ரீச் ஆகும். ஸோ வந்து ஆஃப்டர் டிடிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு 2 to 5 degrees டிடிசியில் நமக்கு ஆஃப்டர் டிடிசியில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி மேக்ஸ் வந்து நமக்கு இந்த பிஸ்டனில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் கம்மி தான். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜி நமக்கு இந்த பிஸ்டனோட ஏரியாவில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதனால் பி மேக்ஸ் அதிகமாகும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவர் அவுட்புட்டும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த பிமேக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகச்சு அப்படின்னா நம்மளே என்ன தெர்மல் எஃபிஷியன்சி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெர்மல் எஃபிஷியன்சி அதிகமாகிடுச்சா. ஸோ தெர்மல் எஃபிஷியன்சி அதிகமாகிடுச்சு. ஸோ அவன் பிமேக்ஸ் அதிகமாகிடுச்சோம். ஸோ அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய எஃபிஷியன்சி எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ பார்த்திங்கன்னா அதிகமாயிரும். ஸோ இது ரெண்டு அதிகமாகச்சு அப்படின்னா நம்மளுடைய SFOC அதாவது ஸ்பெசிஃபிக் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கம்மியாகும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் VAT யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த பிமேக்ஸ் அப்படிங்கிறது நார்மல் இன்ஜின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் லோடில் மட்டும்தான் நம்ம இந்த பிமேக்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் V8 இன்ஜின்ஸில் நம்ம லோ லோட்ஸ்லேயே நம்ம பிமேக்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதனால தான் நமக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ இந்த டயகிராம் பாருங்கள். ஸோ இந்த டயகிராம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்சிஸில் லோடு அப்படிங்கிறத எடுத்திருக்கேன், ஒய்ஆக்சிஸில் பிமேக்ஸ் அப்படிங்கிற இப்போ மேக்ஸிமம் ப்ரெஷர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து வித்தவுட் V8 இன்ஜின், ஸோ இது வந்து வித்தவுட் V8 நான் V8 யூஸ் பண்ணாது. ஸோ இது வந்து V8 ரெட் கலர் வந்து V8 யூஸ் பண்ணுது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிறது எங்கே அட்டைன் ஆகுது, 100% ஆஃப் MCR ரேட்டிங்கில் தான் எனக்கு வந்து அட்டைன் ஆகுது. ஆனால் அதே வந்து 75% பார்த்தீங்கன்னா பிமேக்ஸ் வந்து எனக்கு வந்து அட்டைன் ஆகலை. ஆனால் இந்த V8 நான் யூஸ் பண்ணதுனால பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 75% MCR எனக்கு வந்து பிமேக்ஸ் வந்து என்னால் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ரேஞ்சிலே எனக்கு வந்து பிமேக்ஸ் வந்து கிடைக்கிது. ஓகேவா? பிமேக்ஸ் கிடைக்கிது. அப்போ நான் வந்து இந்த 100% நான் வந்து இன்ஜினை ரன் பண்ணுறதுக்கு நான் இந்த 75% இந்த ரேஞ்சில் ஒரு 85% எனக்கு வந்து இன்ஜினை நான் வந்து ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணால் எனக்கு வந்து SF அதாவது ஸ்பீல் ஆயில் கன்சப்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக தானே ஆகும். ஓகேவா? ஸோ இது இந்த பர்பஸ்னால தான் நம்மளுடைய இந்த V8 இன்ஜின்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து V8 இன்ஜினில் வந்து V8 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இப்போது நமக்கு வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஸோ வந்து V8 ஸோ வந்து இப்போது நமக்கு என்ஜினோட லோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40%லேருந்து எனக்கு 85%க்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுருப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா V8 வந்து அட்வான்சிங் அப்படிங்கிறத ஒன்று பண்ணணும். ஸோ அட்வான்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து இயர்லியராக எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஆகும். ஸோ நம்ம முன்னாடி அந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அட்வான்சிங் அப்படிங்கிறது இன்ஜெக்ஷன் வந்து இயர்லியராக நமக்கு நடக்கிறது வந்து அட்வான்சிங். அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா எனக்கு 45%லேருந்து எனக்கு வந்து 85% எனக்கு லோடு வந்து இன்க்ரீஸ் ஆக எனக்கு வந்து இயர்லி இன்ஜெக்ஷன் நடக்கும். ஸோ அதே 85%ல் வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 85% ரீச் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு லேட்டாக தான் எனக்கு நடக்கும், கம்மன்ஸ் ஆகும். ஸோ ஏன் வந்து நமக்கு லேட்டாக கம்மன்ஸ் ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த 85 இந்த ரேஞ்சிலே எனக்கு நான் மெயின்டைன் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ரேஞ்சில் எனக்கு மெயின்டைன் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு 85%லேருந்து எனக்கு 100% ஆஃப் லோனில் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்கும், பிமேக்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் இந்த V8 ஃபார்மில் நான் ரீடாட்டிங் பண்ணிடுவேன். ஸோ அதனால் எனக்கு இன்ஜெக்ஷன் எனக்கு லேட்டாக நடக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த ரேஞ்சிலேயே நான் வந்து பிமேக்ஸை வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ரெண்டு பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அட்வான்ஸிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சக்ஷன் போர்ட் லோவராக இருக்கும், ஸ்பில் போர்ட் வந்து ரைஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து V8 கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சக்ஷன் வால்வ் வந்து லோவராகவும் ஸ்பில் வால்வ் வந்து ரைஸாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அட்வான்ஸிங். ஓகேவா? ஸோ அதாவது லோடு இன்க்ரீஸ் ஆக 40% 85% வர்றதுக்கு நமக்கு அட்வான்ஸிங் அப்படிங்கிறது பண்ணும். ஸோ அப்படிங்கிற பண்ணுறப்போ நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து நமக்கு இயர்லியாகவே நமக்கு நடந்துடும். ஸோ அதனால்
நம்மளால் பிமேக்ஸை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதே வந்து நமக்கு இதே வந்து 85% நமக்கு 85% 100% நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ரீடார்டிங் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா சக்ஷன் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸாக இருக்கும், சக்ஷன் போர்ட் வந்து ரைஸாக இருக்கும், ஸ்பில் போர்ட் வந்து லோவராக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ விஐடி பொறுத்த வரைக்கும் நம்ம யாவ வச்சுக்க வேண்டியது என்னது, 40% 85% எனக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்போ எனக்கு வந்து அட்வான்ஸிங் அப்படிங்கிறது பண்ணணும். அதே மாதிரி எனக்கு 85% 100% எனக்கு ரேஞ்சில் இருக்கப்போ எனக்கு ரீடார்டிங் நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் பிகினிங் அண்ட் வேரியபிள் டைமிங், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு விஐடி ஃபில் பம்னா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக புரிஞ்சுக்க நம்புகிறேன். ஸோ இந்த விஐடி இப்படி யூஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ அதை மட்டும் தான், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.